வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரிச்சான ஒரு பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக 10-15 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கே கூட இப்போவே நீங்கள் இதை ட்ரை பண்ணி அசத்திடலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. வீட்டுக்கு சடனாக திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீ காஃபி நீங்கள் ஒரு அடுப்பில் ரெடி பண்ணுற அந்த டைம் கேப்லேயே வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு பேனை காய வச்சுட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நான் அதை காய வச்சுருக்கேன். நெய் வந்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரட்டும். நெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யிலேயே நம்ம 1/4 கப் அளவு கேரட் துருவுனதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஹைலேயே வச்சு ஒரு 5-6 நிமிஷம் இதை நல்லா வதக்கினா போதும். நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 5-6 நிமிஷம் கேரட் வந்து நல்லா நெய்யில் வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் 1/4 கப் கேரட் எடுத்துருந்தோம் இல்லையா, துருவின கேரட்டு, அதே அளவு மில்க் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். நார்மலாக வீட்டில் நம்ம காஃபி டீக்கு யூஸ் பண்ணுற மில்க் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே கப்லேயே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் மாவை தண்ணியில் கரைச்சி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கேரட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம ஒரிஜினலாக பாலில் செய்வாங்க இல்லையா பால்கோவா, அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அந்த 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது 1/4 கப் அளவு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளை சர்க்கரையோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சர்க்கரை இலக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருக்கும், பட் சர்க்கரை இலகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் இலகி திரும்ப இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஆப்ஷனல் தான். ஆனால் கண்டன்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பால்கோவா வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக எண்ணெய் மிதக்க நெய் மிதக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு சோள மாவு எடுத்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதையும் இதில் சேர்த்து கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் லோ மீடியம் ஹீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. 1-2 நிமிஷம் கிளறினாவே போதும், சட்டுன்னு வந்து பால்கோவா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான கேரட் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.